இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு, செல்வம், புகழ் ஆகியவற்றை பெற எளிமையான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம். பொதுவாகவே மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் மிகவும் இன்றியமையாதது வீடு, செல்வம், புகழ் ஆகியவை ஆகும். பொதுவாகவே மனிதனாக வாழும் அனைவருக்கும் வீடு என்பவை இன்றியமையாததாகும். மேலும் செல்வம் இருந்தால்தான் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். அதே போல புகழ் இருந்தால்தான் நாம் அந்தஸ்தோடும் உயர்வோடும் இருக்க முடியும். மனிதனாக பிறந்த அனைவருக்கும் மிகவும் இன்றியமையாதது வீடு, செல்வம், புகழ் ஆளுமை திறன் ஆகும். ஆன்மீகத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு தனி சிறப்புடையது. அந்த வகையில் நாளை 15/9/2021 பிளவ வருடம் ஆவணி 30ஆம் தேதி புதன்கிழமையன்று கஜலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த நாளில் நாம் பூஜை செய்தால் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படும். மேலும் அந்த நாளினுடைய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தாங்க இந்த உடலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பொதுவாகவே மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம், புகழ், ஆளுமை திறன் ஆகும். இந்த மூன்றும் ஒருவரிடத்தில் இருந்துவிட்டால் போதும், அவரை ஒருவராலும் அசைத்துவிட முடியாது. இந்த மூன்றையும் கொடுப்பவர் தான் கஜலட்சுமி ஆவார். அஷ்டலட்சுமிகளில் ஒன்றாக இருக்கும் கஜலட்சுமி ராஜலட்சுமி என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றார். பொதுவாகவே மனிதனாக பிறந்து வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் மிகவும் இன்றியமையாதது வீடு, செல்வம், புகழ், ஆளுமை திறன் ஆகும். மேலும் இவை அனைத்தும் இருந்தால் மனிதன் மிகவும் சிறப்பாகவும் செல்வாக்குடனும் வாழ முடியும். மேலும் ஆளுமை திறன் மிக்க மன்னர்கள் இடத்தில் தலைவர்கள், முதலாளிகள் போன்றவர்கள் இடத்தில் அதிகமாக வாசம் செய்பவர் கஜலட்சுமி ஆவார். இந்த கஜலட்சுமியை ஆவணி மாத வளர்ப்பிறையில் தசமி திதி அன்று விரதமிருந்து வழிபட்டால் இம்மூன்று செல்வங்களும் நமக்கு கிடைப்பதாக ஐதீகம் உண்டுங்க. மேலும் நீலம், வீடு, தோட்டம் போன்ற அசையா சொத்துக்களை கொடுக்கும் கஜலட்சுமி தாயாரை பெண்கள் இந்த நாளன்று பூஜைகள் செய்து வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் கஜலட்சுமி பூஜை எப்படி செய்வது, அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றியும் இந்த உடல் பார்க்கலாங்க. பொதுவாகவே கஜலட்சுமி தாயார் அஷ்டலட்சுமிகளுக்கும் நடுநாயகமாக நின்று காட்சி தருபவளாக இருக்கின்றார். தன்னுடைய நாற்கரங்களில் இரு கைகளில் தாமரை மலர்களையும் மற்ற இரு கரங்களில் அபய வர முத்திரையும் காட்டி நமக்கு அருளினை கொடுப்பதாக இருக்கின்றார். கஜலட்சுமி விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு எத்தகைய தீய எண்ணங்களும் ஒளிந்து கருணையே வடிவமாக திகழும் ஞானம் பிறக்கும். தனக்குத்தான் எல்லாம் என்கிற சுயநல எண்ணத்தை விடுத்து அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் தானம் என்கின்ற சிறந்த புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள கஜலட்சுமி தயாரை வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் சுயநலமின்றி பொதுநலமாக வாழ வேண்டும். தேவலோக யானைகள் அனைத்தும் ஒன்று கூடி இந்நாளில் கஜலட்சுமி தயாரை வணங்கி நீராடி பிளிரலை எழுப்பி வழிபட்டதாக புராணங்கள் குறிப்பிடுகிறது. கஜலட்சுமி என்கிற இந்த ஆதிலட்சுமி நம் ஒவ்வொருவருடைய வீட்டின் நிலைப்படிக்கு மேல் அமர்ந்து உள்ளதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. பத்மாசன நிலையில் அமர்ந்து இருபுறமும் தேவ யானைகள் அபிஷேகம் செய்வது போல இருக்கும் இந்த கஜலட்சுமியை தனலட்சுமி, சாந்தலட்சுமி என்றும் அழைப்பது உண்டுங்க. விரதம் இருக்கும் நாளில் அதிகாலையில் நீராடி பூஜை அறையில் மரப்பலகை ஒன்றில் சிகப்பு அல்லது மஞ்சள் நிற துணி விரித்து அதில் பச்சரிசி பரப்பி தாமரை கோலம் போட்டு அதன் மீது அஷ்டலட்சுமி படம் அல்லது கஜலட்சுமி படத்தை வைத்து அவருக்கு தாமரை மலர் சூட்டி கஜலட்சுமி விளக்கை வைத்து அதில் நெய் தீபமிட்டு தீபதூப ஆராதனைகள் காண்பித்து மூல மந்திரங்களை உச்சரித்து முறையாக உங்கள் தேவைகளை வேண்டி வணங்கி கொண்டு கேட்டால் வீடு, மனை, தோட்டம் போன்ற செல்வங்களையும் செல்வம், புகழ், ஆளுமை திறன் ஆகிய வரங்களையும் வாரி வழங்கிறாள். பொதுவாகவே காமாட்சி அம்மன் விளக்கு நீங்கள் வாங்கும் பொழுது கவனித்திருந்தால் தெரியும், அதில் இருப்பதே காமாட்சி அம்மன் அல்லங்க, இந்த கஜலட்சுமி தயார்தான். இருபுறமும் யானைகள் விசிறி விடுவது போல இருக்கும் இந்த கஜலட்சுமி தயாரை சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைத்து நாள் முழுவதும் உண்ணாமல் விரதமிருந்து பூஜைகள் அனுஷ்டித்து வந்தால் அன்றைய நாளில் கேட்ட வரமெல்லாம் கிடைக்குங்க. மகாலட்சுமி அஷ்டகம் மற்றும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், சூரசூக்தம் ஆகிய சூஸ்திரங்களை பாடுவது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த நாளில் மாலை நேரத்தில் மாலை 6:30 முதல் 7:30 மணிக்குள் கஜலட்சுமியை நினைத்து வீட்டில் நெய்தீபம் ஏற்றி வழிபட நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும். மேலும் உங்களுக்கு மந்திரங்கள் தெரியாவிட்டால் அதனை ஒளி வடிவமாக ஒழிக்கிவிட்டு பின் பூஜைகளை துவங்குங்கள்.
இவ்வாறு செய்ய உங்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கிடைத்து செல்வம் பன்மடங்கு உயருங்க. மேலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு சொந்தமாக வீடு கூட இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இந்த நாளில் கஜலட்சுமியை முழு மனதோடு வழிபட நீங்கள் நினைத்தது நடக்கும். இந்த நாளில் கஜலட்சுமியை முழு மனதோடு வழிபட அழியா புகழ் வந்து சேரும் என்பது பக்தர்களுடன் நம்பிக்கை இருக்கிறது. மேலும் தசாவதார வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு, விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது போன்றவற்றை இந்நாளில் செய்வதால் நவகிரக தோஷங்கள் விலகும் என்பதும் நம்பிக்கை இருக்கிறது. இத்தகைய அற்புதம் நிறைந்த கஜலட்சுமி விரத நன்னாளை தவறவிடாமல் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு நலம் பெற வேண்டும். மேலும் ஒருவர் தனது வேலை தொடர்பான முன்னேற்றம் அடைய கஜலட்சுமி தேவியை தினந்தோறும் வழிபட்டு வந்தால் அவரது வாழ்வில் புகழ், மரியாதை, செல்வம் மற்றும் நிம்மதியை பெறலாம். தொழிலில் முன்னேற்றம், வியாபாரம் அதிகரிக்க கஜலட்சுமியை வழிபட்டால் நினைத்த முன்னேற்றத்தை பெறலாங்க. குழந்தை இல்லாதவர்கள் வழிபட்டால் இந்த காலகட்டத்தில் குழந்தை வரம் பெற்றிடலாம். மேலும் கோவிலின் எல்லா நிலை கதவுகளின் மீது கஜலட்சுமி தேவி பொறிக்கப்பட்டிருக்குங்க. கஜலட்சுமி 4 கரங்களுடன் காட்சி தருகிறாள். அதில் மேலே உயர்த்தியுள்ள 2 கைகளில் தாமரை மலர்களையும் கீழே வைத்துள்ள 2 கையில் போர்க்காசுகள் நிறைவாக அருள்பவராகவும் வலது கை பக்தர்களை காக்கும் அபயஹஸ்த முத்திரையுடன் காட்சி தருகிறார். 8 தாமரை இலைகளுடன் கூடிய தாமரையில் அமர்ந்திருப்பார். தாயின் இருபுறமும் யானைகள் அழகாக அமைந்திருக்கும். மேலும் வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி தேவியின் படம் ஸ்ரீ எந்திரம் முன்னால் நின்று தினமும் வழிபட வேண்டும். மகாலட்சுமி எந்திரத்தை தினமும் வழிபடுவதால் வாழ்வில் வளம் பெருகுங்க. குடும்பம், தொழில், வியாபார பிரச்சனைகள் நீங்கி நன்மை ஏற்படுங்க. கஜலட்சுமி தேவியை வெள்ளிக்கிழமைகளில் அல்லது வாரம் முழுவதும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடலாம். இதனால் உங்கள் தொழில், வேலையில் பிரச்சனைகள், இழப்புகள் ஆகியவை நீங்கும். மேலும் 11 வெள்ளிக்கிழமைகள் விரதமிருந்து வழிபட்டால் செல்வ செழிப்பை பெற்றிடலாம். உங்களின் எதிரிகள் தொல்லை நீங்குங்க. அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்த பின் சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை சுத்தம் செய்து ஒரு மர பலகை மீது சிவப்பு அல்லது மஞ்சள் நிற துணியை விரித்து அதில் பச்சரிசியை பரப்பி தாமரை மலரை வரைய வேண்டும். அதன் மீது கஜலட்சுமி தேவியின் படத்தை வைத்து வழிபட வேண்டும். மகாலட்சுமி தேவி ஸ்ரீ எந்திரத்தின் முன் தங்கம் அல்லது வெள்ளி நாணயத்தை வைத்து வணங்க வேண்டும். லக்ஷ்மி தேவியின் படத்திற்கு பூக்களை அணிவித்து பழங்கள் படைத்து நெய் விளக்கு ஏற்றியும் தூபம் காட்டி வழிபட வேண்டும். அதன் பின்னர் அஷ்டலட்சுமிக்குரிய மந்திரத்தை கூற வேண்டும். அஷ்டலட்சுமிக்குரிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அஷ்டலக்ஷ்மி நமக, ஓம் தானியலக்ஷ்மி நமக, ஓம் வீரலக்ஷ்மி நமக, ஓம் கஜலட்சுமி நமக, ஓம் சந்தானலக்ஷ்மி நமக, ஓம் விஜயலக்ஷ்மி நமக, ஓம் வித்யாலக்ஷ்மி நமக, ஓம் தனலக்ஷ்மி நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். மேலும் உங்களால் முடிந்தளவு குங்குமம், அரிசி ஆகியவற்றை தானமாக வழங்க வேண்டும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, உலகில் உள்ள அனைத்து செல்வங்களிலும் குடிகொண்டிருப்பவள் மகாலட்சுமி ஆவாள். அது மட்டுமின்றி தனம், தானியம், சந்தானம், சௌபாகியம், வைராகியம், தைரியம், வெற்றி, மன அமைதி என அனைத்தையும் வழங்குபவள் அவள்தான். அதாவது பார்க்கடலில் பிறந்த திருமகளை அஷ்டலக்ஷ்மியாக வழிபடுவார்கள். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, கஜலட்சுமி இந்த 8 நிலைகளிலும் அருளும் அவளை வழிபடுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்குங்க. எனவே வீடு லக்ஷ்மி கடாட்சத்துடன் நிறைந்திருக்க லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். லக்ஷ்மி தேவிக்கு விருப்பமான பொருட்களாக நம் முன்னோர்கள் வலியுறுத்தும் பொருட்களை வீட்டில் வைத்தால் அதனால் லக்ஷ்மி தேவி ஈர்க்கப்படுவார். அவர் நம் வீட்டில் தங்குவார் என நம்பப்படுகிறது. இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் என்றும் கூறப்படுகிறது. பொதுவாகவே இனிப்பு பொருட்கள் மீது மிகுந்த பிரியத்துடன் வாசம் கொண்டிருப்பவர் லக்ஷ்மி தேவி ஆவாள். கல்கண்டு உள்ளிட்ட இனிப்பு பொருட்களில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். மேலும் மஞ்சள் குங்குமம் மிகவும் மங்களகரமாகவும் லக்ஷ்மிக்கு உகந்ததாகவும் கருதப்படுகிறது. மேலும் பார்க்கடலில் பிறந்தவர் லக்ஷ்மி, அதுபோல கடலிலிருந்து கிடைக்கும் உப்பு மகாலட்சுமியின் வடிவமாக போற்றப்படுகிறது. அதனால்தான் பணத்தைப் போலவே உப்பையும் கடனாக கொடுக்கக்கூடாது என்கிறார்கள். மேலும் பால், தேன், தாமரை, தானிய கதிர், நாணயங்கள் ஆகிய 5 பஞ்சலக்ஷ்மியின் அடையாளங்கள் ஆகும். குறிப்பாக வெள்ளி கிண்ணத்தில் நாணயங்கள் வீட்டில் வைத்திருந்தால் செல்வம் செழிக்குங்க. வியாபார இடங்களில் வைத்திருந்தால் தொழிலிலும் தடை நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் மனிதனாக பிறந்து வாழும் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு, செல்வம், புகழ், ஆளுமை திறன் ஆகியவை ஆகும். இவற்றை பெறுவதற்காகத்தான் நம் அன்றாட வாழ்க்கையில் அனைவரும் அவரவர் தகுதிக்கேற்றார் போல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவற்றை பெறுவதற்கு உங்களுடைய உழைப்பு மற்றும் கடவுளின் அனுகிரகம் தேவைப்படுகிறது.
எனவே இந்த நாளில் கஜலட்சுமியை நீங்கள் மனதார நினைத்து வழிபட உங்களது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.